Hi guys, welcome to my YouTube channel Knowledge Creation. In the video, we will talk about how we can put a fine bottle, how we can cut it in the video. That's why we have doubt about how we can put a fine bottle. That's why we can put it in the video. It's a simple method, just 2 minutes. We can put it in the phone, PC, and PC. The video full skip பண்ணாம பாருங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் உங்களோட Google Chrome ஓபன் பண்ணிக்கங்க ஓபன் பண்ணிட்டு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல் னு டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிட்டு enter கொடுத்தீங்கனா இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதுல அந்த ஃபர்ஸ்ட் தெரியற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோனே உள்ள அந்த போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல் குள்ள போயிரும் அப்படியே கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கனா கீழ பாக்ஸ் பாக்ஸா விசிபிள் ஆகும் அல கீழ கடைசி ரோல மூணாவதுல பாத்தீங்கன்னா ஈ பேமெண்ட் டிராஃபிக் சலான்னு இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் விசிபிள் ஆகும் அதுல சலான் டீடைல்ஸ் னு போட்டு கீழ மூணு ஆப்ஷன் இருக்கும் சலான் நம்பர் vehicle நம்பர் DL நம்பர் னு மூணு ஆப்ஷன் இருக்கும் இப்போ உங்களுக்கு சலான் நம்பர் இருந்துனா நீங்க உங்களோட சலான் நம்பரால ஃபில் பண்ணிட்டு கீழ கேப்சா என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கனா உள்ள போயிடும் அதே இப்போ உங்கள்ட்ட இப்போ உங்கள்ட்ட செலான் நம்பர்ல வெஹிக்கிள் நம்பர் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்களோட வண்டி நம்பரையும் அந்த உங்களோட ஆர்சி புக்ல பாத்தீங்கன்னா சேசிஸ் நம்பர் இன்ஜின் நம்பர்னு இருக்கும் அதுல உள்ள இப்போ எக்ஸாம்பிள் நீங்க சேசிஸ் நம்பர் அடிக்கிறீங்கன்னா அதுல உள்ள கடைசி அந்த அஞ்சு நம்பர் மட்டும் அதில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்ஜின் நம்பர்ல கடைசி அஞ்சு நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க போட்டு கேப்சர் என்ட்ரி பண்ணிக்கோங்க நான் மோஸ்டா எதை சொல்லுவேன்னா வெஹிக்கிள் நம்பரை போட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க செலான் நம்பர் போட்டீங்கன்னா அந்த செலானுக்குரிய ஃபைனை மட்டும்தான் காட்டும் நீங்க வெஹிக்கிள் நம்பரை போட்டு கெட் டீடைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இதுவரையும் ஃபைன் போட்டிருக்காங்களோ எல்லாமே காட்டும் இல்லை ஃபைன் இல்லைன்னாலும் ஃபைன் இல்லைன்னு சொல்லி காட்டிடும் இது உங்களுக்கு பெஸ்டான மெத்தடா இருக்கும் ஏன்னா எல்லா ஃபைனையும் இருக்கா இல்லையான்னு சொல்லி டீட்டெயிலாக காட்டிடும் மூணாவது பார்த்தீங்கன்னா டிஎல் நம்பர் டிஎல் நம்பர்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நீங்கள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வச்சு கூட நீங்கள் போட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதை போட்டுட்டு நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி ஃபைன் இருக்கா இல்லையான்னு அதை பார்த்துக்கோங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டு உங்களோட அந்த செலான் நம்பர்லாம் போட்டு என்னென்ன ஃபைன் வந்து இருக்குதுன்னு சொல்லி டிஸ்பிளே காட்டிடும் அதில் இப்போ அமௌண்ட்டை போட்டு சைடில் பேமெண்ட் காட்டிடும் அந்த பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பே நவை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் கையில் உள்ள ஃபோன் நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் டைப் பண்ணிக்கோங்க ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேமெண்ட் கட்டுற பேஜுக்கு போயிடும் அதில் வந்து எஸ்பிஐ இபே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் இதில் நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் அப்படி இல்லைன்னா சில பேர் பேடிஎம் யூபிஐ பேடிஎம் ஜிபே அந்த மாதிரி வச்சுருப்பீங்க அதில் நீங்கள் பணம் கட்டிக்கிட்டு நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா டன் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த இது ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருந்த மாதிரி பணம் கட்டிட்டீங்கன்னு தட்ஸ் ஆல் கைஸ் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அந்த உங்களோட வண்டி நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாச்சுன்னு சொல்லி வந்துடும் அவ்வளோதான் கைஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்